हाय फ्रेंड्स, नाम इन्नैक्कु पाक्क पोर डिश सूपरान केरला स्टाइल फिश करी। केरला स्टाइल फिश करी के तेवयान पोरुत्कल इंगे स्मॉल ऑनियन एडुत्तिरुक्क, ओरु कैपिडी अलवु स्मॉल ऑनियन कूटी कूटिया कट पण्णि वच्चिरुक्क। करी लीव्स ओरु ओरु पल्लु पूंडु इंगे इप्पडि तोल उरिच्चु वच्चिरुक्कोम। இன்ன ஒரு தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி, குருமுளகு பொடி, உப்பு, காஷ்மீரி chili மிளகு பொடி, கோகனட் ஆயில். இன்ன இங்க நான் புளியை கரைச்சு வச்சிருக்கேன். இது கொடம் புளியின் சொல்வாங்க, அந்த கொடம் புளியை தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் மல்லி பொடி. फिश करी के नाम इंगे कोलिचाला फिश எடுத்துறோம். ஒரு pan அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊத்திடுங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுல கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம ஸ்மால் ஆனியன், அதாவது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அத போடுறோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது வதங்கிருச்சு. அதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி உரிச்சு வச்சிருக்க பூண்டை அதல சேக்கறோம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலைய அதல சேர்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்ல கிளறி விடணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கிறோம். காஷ்மீரி chili powder 2 டீஸ்பூன், மல்லி பொடி 2 டேபிள்ஸ்பூன், குருமுளகு பொடி தேவையான பொடிகள் எல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டணும். அப்புறம் தேவையான அளவு फिश करी की तेवान अलव उपलि करे अंदी இந்த fish curry நல்ல கொதி வந்த பிறகு நம்ம அதுல fish எடுத்து போட்டுடலாம். அது வர அரைச்சு வச்சுக்கலாம். இது கொதி வரும்போது நம்ம fish எடுத்து உள்ளக்க போறோம். இது கொதி வந்திருச்சான் பார்க்கலாம். நல்ல கொதிக்குது. இந்த டைம்ல நம்ம fish எடுத்து போடுறோம். இப்ப மீனை போட்டாச்சு. நம்ம அடுப்ப சிம்ல வெச்சுக்கோங்க. சிம்ல வெச்சு ஒரு 20 நிமிஷம் கவர் பண்ணி வச்சிரலாம். 20 நிமிஷம் இப்ப ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா fish எல்லாம் நல்லா வெந்து குக்க ஆயிடுச்சு. இப்ப গ্যাস ஆஃப் பண்ணிக்கலாம். இத ஒரு சர்விங் பவுல்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். இப்போ நம்ம கேரளா ஸ்டைல் fish curry ரெடி. Thank you.